அருள் செய்த திருப்பாவை பாசுரம் ஏழு பேச்சரவம் எல்லாம் அந்த பெருமைகளே தோழியின் துயில் எழுப்பும் கோதையின் திருப்பாவை கீசு கீசென்றும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைதரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் திருப்பாவை பாசம் ஏழுக்கு உண்டான விளக்கம் ஆண்டாளின் தோழிகள் பலவிதம் எப்படி ஜீவாத்மாக்கள் பலவிதமான தன்மைகளோடு இருக்கின்றனரோ அதே போன்று அவர்களும் பல்வேறு குணநலன்களை உடையவர்கள் இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் அவர்கள் அனைவருமே ஆண்டாளின் தோழிகள் என்பதுதான் இந்த உலகம் நன்மை தீமை ஆகிய இரண்டும் கலந்து கிடக்கிறது ஜீவாத்மாக்கள் அதில் எது உயரிய தன்மை கொண்டது என்பதை அறியாமல் குழம்பி தம் மனம் போன போக்கில் வாழ்கின்றனர் இறைவனோ ஜீவாத்மாக்களின் மேல் மிகுந்த பிரியத்துடன் இருந்து அவர்கள் எப்போது ஞான வழியை அடைந்து தன்னை நாடி வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பாராம் ஆனால் இந்த பிரபஞ்ச பரிபாலனத்தில் பல விதிகள் உள்ளன அவை நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் உருவாக்கப்பட்டவை அப்படிப்பட்ட விதிகளை விதித்தவன் பகவான் தான் என்றாலும் அவனும் அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டவனே சுவாமி வேதான தேசிகர் இதை விளக்கும் போது பகவான் உயிர்கள் செய்யும் பாவங்களை கண்டு ஆவேசிக்கும் போது பெரிய பிராட்டி பாவம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறார்கள் கொஞ்சம் பொறுங்கள் என்று பரந்தாமனை சாந்தப்படுத்துவாழாம் தந்தை தன் பிள்ளைகளை கோபித்துக் கொள்ளும் போது தாய் சமாதானம் செய்வதுதானே இயல்பு அப்படி பெரிய பிராட்டி கருணை கடலாய் இருந்து நமக்காக பரிந்து பேசுவாள் என்றால் பூமாதேவியோ அதனிலும் தயாழ குணம் கொண்டவளாக பாவிகளா அப்படி யாருமே இந்த பூவுலையில் இல்லையே என்பாள் என்று எடுத்துரைப்பார் தேசிக சுவாமிகள் பகவானை அடைவதற்கு நல் வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் சென்று சேர வேண்டிய பகவானை அறிந்தவராகவும் அதே வேளையில் அழைத்து செல்ல வேண்டிய ஜீவாத்மாவின் இயல்பையும் அறிந்தவராக ஒருவர் வேண்டும் அவரையே நாம் குரு என்கிறோம் நம்மிடையே குருவருளே திருவருள் என்று ஒரு சொல் வழக்கம் உண்டு குருவை அடைந்தவர்கள் திருவாகி அந்த தாயாரை அடைகிறார்கள் அதன் மூலம் பகவானின் இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் இதைத்தான் அந்த சொல்லாடல் குறிக்கிறது கோதையோ பூமி பிராட்டியின் அவதாரம் அப்படிப்பட்டவள் தம் தோழிகளில் ஒரு சிலரை நேசிக்கவும் ஒரு சிலரை வெறுக்கவும் செய்வாளா தன்னைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் அந்த தயாளனிடத்தில் வழி வழிநடத்தாமல் விடுவாளா போன பாசுரத்தில் ஒரு பெண் தன்னை அறியாமலேயே உறங்கிவிட்டாள் அவளை புள்ளும் சிலம்பின கான் என்று பரிவோடி எழுப்பினாள் கோதை ஆனால் அடுத்து அவர்கள் சென்று சேர்ந்த தோழி கொஞ்சம் துடுக்கான பெண் அவள் உறங்கவில்லை ஆனால் உறங்குபவள் போல் நடித்துக் கொண்டிருக்கிறாள் ஆண்டாளுக்கு அவளையும் அவள் குணங்களையும் தெரியும் ஆண்டாள் காத்திருக்கும் நேரத்தில் பிறர் போல கதை பேசுபவள் இல்லை வம்பு தும்புகள் அவள் வாயில் வராது எவ்வளவு நேரம் நிற்கிறாளோ அவ்வளவு நேரமும் அந்த கோவிந்தனின் புகழ் பாடுவதில் தான் செலவிடுவாள் கொஞ்ச நேரம் கோதை தன் கொஞ்சம் குரலில் அந்த கேசவனை தன் வீட்டு வாசலில் நின்று பாடட்டுமே என்று நினைத்தவளாக கதவை தாழிட்டுக் கொண்டு படுத்திருந்தாள் உள்ளே படுத்திருக்கிறாளே அவள் சாதாரணமானவள் அல்ல சரியான பெண் பேய் என்றாலும் பேய் அந்த கோவிந்தநாம பேய் பிடித்தவள் நம்மை கோவிந்தநாமம் நாமம் சொல்ல உள்ளே உறங்குவது போல் வேஷமிடும் பேய் அடிப்பெய்பெண்ணே ஆனைச்சாத்தன் என்னும் வலியன் பறவைகள் சத்தமிடுகின்றன அவை ஒன்றோடு ஒன்று கலந்து பேசிக் இதுவரை இருந்த இருள் விலகிக் கொள்ளப் போகிறது என்கிற பேராசையால் மகிழ்ச்சி மிகுந்து பேசித் தெரிப்பவை அவற்றின் பேரரவம் எல்லாம் அவற்றின் பேரரவம் எல்லாம் கோவிந்தனின் பெருமைகளை பேசுவதாக அல்லவா உள்ளன அவை கூடவா உன் காதுகளில் கேட்கவில்லை உன் வீட்டு வாசலில் இருக்கும் மரத்தில்தான் அவை அத்தனையும் பேரரவம் இட்டுக் கொண்டிருக்கின்றன அது கூடவா உன் காதில் விழவில்லை சரி அதிகாலையிலேயே எழுந்து நல்ல வாசனை பொடிகளை பூசிக்கொண்டு நறுமணத்தோடு திகழும் ஆய்ச்சியர்கள் தயிர் கடையும் போது அவர்கள் கழுத்தில் அணிந்த அணிகலன்கள் ஒன்றோடொன்று உரசி ஒலி எழுப்பும் சத்தம் கூடவா கேட்கவில்லை அட அணிகலன்களின் சத்தம் தான் கேட்கவில்லை குடத்தில் தயிர் உள்ளுக்குள் புரளும் சத்தம் கூடவா கேட்கவில்லை அடியே நீதான் எங்களில் நடுநாயகம் போன்றவள் நீ நடுவிருக்க அந்த கேசவனை பாடுவது எவ்வளவு இனிமை தெரியும் தெரியுமா தோழிகளே இதோ இந்த கதவின் துவாரம் வழியாக பாருங்கள் நாம் பாடும் இனிமையான கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு அவள் முகம் பூரித்து தேஜசுடையவளாக படுத்திருக்கிறாள் பெண்ணே போதும் உன் நடிப்பு கதவை திறந்து கொண்டு வெளியே வா என்று பாடுகிறாள் ஆண்டாள் ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாயர்